வணக்கம் நந்தினி பியூட்டி பார்லர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆலிவ் ஆயில் அது ஒன்று போதுங்க உங்களோட அழகை அதிகரிக்கிறதுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆலிவ் எண்ணெயை நம்மளோட தலைமுடி முகம் எல்லா இடங்கள்லையுமே அழகை அதிகரிக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவுமே பயன்படுதுங்க. இருந்தாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில இந்த ஆலிவ் ஆயில் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாதுங்க. நம்ம இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆலிவ் ஆயிலோட கொஞ்சமா வினிகர் கலந்துக்கோங்க. இத உடம்பு முழுவதும் தடவியோ அல்லது முகத்துக்கு மட்டும் தடவியோ கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியில குளிச்சிங்க அப்படின்னா சூரிய கதிர்னால சருமம் பாதிப்படைவதை தடுத்துரும். அதே மாதிரி முகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கரும்புள்ளியா இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா முகப்பருனால ஏற்பட்ட தழும்பா இருக்கட்டும், கண் கருவளையம், முகத்துல பொலிவு இல்லாதது, இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் சொல்லலாங்க. அது அத்தனையுமே இது என்ன செய்யுமா, சரி செய்யும். ஆலிவ் ஆயில தினமுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி முகத்துல தடவிட்டு படுத்தீங்க அப்படின்னா முகத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே வெளியில வரதோடு வயதான தோற்றத்தையும் கட்டுப்படுத்துங்க. சீக்கிரமா வந்து வயதாகிறத வந்து இந்த ஆலிவ் ஆயில் நமக்கு தடுக்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய அழகு ரெட்டிப்பாகுங்க. ஆலிவ் ஆயில வெது வெதுப்பா வந்து ஹீட் பண்ணி அந்த வெது வெதுப்போட உங்களுடைய தலைப்பகுதியில நல்ல வேர் பகுதியில இத விரல்கள்னால மைல்டா மசாஜ் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி நல்ல பளபளப்பா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்குங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்க அப்ளை பண்ணிட்டு மறுநாள் காலையில கூட நீங்க குளிச்சிடலாம். அப்போ உங்களுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அழகா இருக்கும். உங்க நைட்டு வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வந்து குளிக்கும் போது உங்களுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள் முழுவதுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே இல்லாம உங்களுடைய முகத்துல என்ன வழியிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆலிவ் எண்ணெய உங்களுடைய முகத்துல அப்ளை பண்ணிடலாங்க. அப்ளை பண்ணிட்டு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நீங்க வந்து பாசிப்பயிறு மாவுனால முகத்தை வாஷ் பண்ணுங்க. அந்த ஆயிலியா இருக்கக்கூடிய ஸ்கின்னை உங்களது நார்மல் ஸ்கின்னா வந்து இந்த ஆலிவ் ஆயில் மாத்திடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.